இந்திய வீரர் யுஎஸ்ஏ அணிக்காக விளையாண்டு பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி 14 வருடத்துக்கு பிறகு பாபர் அசாமா பழி வாங்கியிருக்காரு. சௌரவ் நெட்டவால்கர் யார் இவர், எதனால இவர் இந்தியாவில் பிறந்து யுஎஸ்ஏ அணிக்காக விளையாண்டுட்டு இருக்கார், பாகிஸ்தான் அணியை எப்படி யுஎஸ்ஏ அணி வீழ்த்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் விசஸ் யுஎஸ்ஏ மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்று பந்துவீச்சு தேர்வு செய்த யுஎஸ்ஏ அணி முதல்ல பாகிஸ்தான் அணியை பேட்டிங் ஆட சொன்னாங்க. பாகிஸ்தான் அணியை சேர்ந்த ரிஜ்வான் விக்கெட்டை சௌரவ் நெட்டவால்கர் எடுத்திருப்பார். அதற்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்திருப்பாங்க. இதனால பாகிஸ்தான் அணி 20 முடியல 7 விக்கெட்ல பிரிக்க 159 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. யுஎஸ்ஏ பந்துவீச்சு தரப்புல சௌரவ் நெட்டவர்கர் 4 வீசி 30 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. பின்னர் களமிறங்கிய யுஎஸ்ஏ அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்தாலும் பாகிஸ்தான் அடித்த 159 ரன்னை 20 ஓவருக்கு அடிச்சிருப்பாங்க. இதனால போட்டி சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும். சூப்பர் ஓவரில் முதல் பேட்டிங் ஆடிய யுஎஸ்ஏ அணி 17 ரன் அடிச்சிருப்பாங்க. அதற்கு எதிரணியை சேர்ந்த அமீர் அவர்களுடைய மோசமான பந்துவீச்சும் காரணம். பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கிற சூழ்நிலை இருக்கும் போது வந்து வீசின சௌரவ் நெட்டவர்கர் 13 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்து கேம் சேஞ்சராக மாறியிருப்பார். இதன் மூலம் யுஎஸ்ஏ அணி பாகிஸ்தான் அணியை வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜில் வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காங்க. மேலும் தற்போது குரூப் 7 இடம்பெற்றிருக்க இந்தியா பாகிஸ்தான் போன்ற வலுவான அணிகள் கூட பாயிண்ட் டேபிள் முதலிடம் பிடிக்க முடியலை. ஆனால் யுஎஸ்ஏ அணி தற்போது பாயிண்ட் டேபிளில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிராக தோத்து யுஎஸ்ஏ இந்தியா அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சா குரூப் ஏயிலிருந்து யுஎஸ்ஏவும் இந்தியாவும் சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. ஸோ பாகிஸ்தான் அணி யுஎஸ்ஏக்கு எதிராக தோக்க காரணமாக இருந்த முன்னாள் இந்திய வீரர் சௌரவ் நெட்டவர்கர் 14 வருடத்துக்கு முன்பு இந்திய அண்டர் 19 அணியில் விளாண்டிருக்கார். அதாவது இவர் இந்தியாவில் தான் பிறந்திருக்கார். மும்பையில் பிறந்த இவர் 2010 நடந்த அண்டர் 19 உலகக்கோப்பை இந்திய அணியில் பவுலராக விளாண்டிருக்கார். 2010 இந்தியா பாகிஸ்தான் அண்டர் 19 உலகக்கோப்பை தொடரில் விளாண்டிருப்பாங்க. அதில் பாபர் அசாமும் விளாண்டிருப்பாங்க. அந்த கட்டத்தில் இந்திய அண்டர் 19 அணி பாகிஸ்தான் கிட்ட தோற்றிருப்பாங்க. ஸோ அந்த இந்திய அணியில் இடம்பெற்ற சௌரவ் நெட்டவர்கர் அதன் பிறகு யுஎஸ்ஏக்கு போய் அங்கே ஐடி துறையில் வேலை பார்த்து யுஎஸ்ஏ குடியுரிமை வாங்கி அதன் பிறகு யுஎஸ்ஏ அணியோடைய பவுலராக மாறி தற்போது உலகக்கோப்பை அணியில் யுஎஸ்ஏ அணிக்காக விளையாண்டு 14 வருடத்துக்கு பிறகு பாபர் அசாமுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் பதிலடி கொடுத்து சம்பவம் பண்ணியிருக்கார் சௌரவ் நெட்டவர்கர். இவருடைய இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை பார்த்த இந்திய ரசிகர்கள் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மேட்ச்சில் யுஎஸ்ஏ அணியுடைய கேப்டனாக யுஎஸ்ஏ அணியை சிறந்த முறையில் வழிநடத்தி 38 பாலுக்கு 50 ரன் அடித்து கேம் செஞ்சாலாம் மாறி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின மோனோ பட்டேலும் இந்திய நாட்டை சேர்ந்த வீரர் தான். அவரும் யுஎஸ்ஏக்கு போய் செட்டில் ஆகி அதன் பிறகு யுஎஸ்ஏ அணியுடைய கேப்டனாக மாறியிருக்கார். ஸோ ரெண்டு இந்தியாவில் பிறந்த வீரர்கள் யுஎஸ்ஏ அணிக்காக விளையாண்டு பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்காங்க.